Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. In this video, we have subscribers the most requested video, half color neck design. This is chudithar ke eppadi thekkiradhu abindradha paaka porom. Video first la irundhu kadaisi varaikku skip pannama kandippa paarenga. Video club போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படினா இந்த வீடியோ கீழ இருக்க red color subscribe button press பண்ணுங்க பக்கத்துலயே வர bell iconயும் சேர்த்து press பண்ணுங்க அதுக்கு பக்கத்துல வர all அப்படிங்கறதையும் click பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு notification வரும் என்னோட वीडियोस எல்லாத்தையும் நீங்க miss பண்ணாம பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ குள்ள போலாம் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி upload பண்ண காலரோட types வீடியோவும் அதுக்கு pattern எப்படி ரெடி பண்றதுன்ற வீடியோவும் வந்து கண்டிப்பா செக் பண்ணுங்க அந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் அதே மாதிரி காலர் neck வச்சு தைக்கிறதுக்கு சுடிதார் டாப்ஸ் வந்து என்ன மாதிரி கட் பண்ணனும் அப்படிங்கற வீடியோவும் upload பண்ணிருந்தேன் ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பா பாருங்க வீடியோஸ் பார்க்கல அப்படினா இதோட லிங்க்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நான் வந்து சுடிதார் டாப்ஸ் வந்து கட் பண்ணி லைனிங்கோட அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் காலர் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் cloth வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் canvas பேப்பரும் எடுத்து வச்சிருக்கேன் front and back part ரெண்டுலயுமே வந்து சுடிதார்ல லைனிங் வந்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேன்வாஸ்ல neck design வந்து கட் பண்ணிக்கலாம் சாதாரணமா neck design கட் பண்ணுவோம்ல சுடிதாருக்கு front partல தைக்கிறதுக்கு அதே மாதிரி மெத்தட்ல தான் கேன்வாஸோட அகலம் வந்து 4 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் உயரம் வந்து 7.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அகலம் வந்து நான் கழுத்தோட அகலம் 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு அகலம் மார்க் பண்ணிக்கோங்க உயரம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் சாம்பிள்காக தான் தைக்கிறேன் அதனால 6.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் சுடிதாருக்கு எவ்வளவு வந்து கழுத்தோட உயரம் முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணுவோமோ அதை விட வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும் தையலோட அளவும் சேர்த்து தான் நான் சொல்றேன் இப்ப தையலுக்கு தையலோட சேர்த்து நீங்க வந்து 6.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து காலர் நெக் தைக்கும் போது 7.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க முன் கழுத்து உயரம் வந்து நீங்க சாதாரணமா போடும்போது 6 இன்ச் அளவுக்கு தையலோட சேர்த்து மார்க் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து 7 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதான் நமக்கு வந்து காலர் வந்து கரெக்டா வந்து நமக்கு நெக்ல வந்து ஃபிட் ஆகும் நான் இதுல வந்து சாம்பிள்காக எப்படி தைக்கணும் அப்படின்றதுக்காக 6.5 இன்ச் அளவுக்கே மார்க் பண்ணி இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வரைஞ்சு தச்சு காமிக்கிறேன் இப்போ இதுல நம்ம எப்பயும் வரையிற மாதிரியே வந்து நெக் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் இது வந்து நீங்க இந்த ஷேப் தான் வரையணும் அப்படின்னு இல்ல நீங்க யூ நெக்லயும் கூட வரையலாம் இல்லைன்னா வந்து சிம்பிளா வந்து ஒரு வி நெக் ஷேப்ல கூட நம்ம வந்து இந்த ஹாஃப் காலர் நெக் டிசைன் வந்து தச்சு விடலாம் நான் இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன்ல ஒரு நெக் ஷேப் வந்து வரைஞ்சு விடுறேன் கீழே வந்து வி ஷேப்ல இருக்கிற மாதிரி இது வந்து நெக்லஸ் மாடல்னு சொல்லுவாங்க இந்த டிசைனுக்கு இது மாதிரி நான் வரைஞ்சிட்டு சைடுல வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறேன் மேல வந்து நம்ம எப்பயும் கட் பண்ணுவோம்ல அது மாதிரி பிரிட்ஜ் வச்சு கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கேன்வாஸ் வந்து சுடிதாரோட லைனிங் பீஸ்ல வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிறேன் அயன் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் விட்டு கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மடிச்சு தச்சுக்கலாம் ஓரங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி கரெக்டா மடிச்சு தச்சதுக்கு அப்புறம் இதை வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் பார்ட்ல நடுவுல வச்சு நம்ம ஜாயின் பண்ண போறோம் துணியோட நல்ல பக்கத்துக்கு மேல தான் வச்சு ஜாயின் பண்ண போறோம் சென்டர்ல வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் போட்டிருக்க லைன் மேல நம்ம கேன்வாஸ் வந்து தச்சு வச்சிருக்கோம்ல அந்த துணியை எடுத்து வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நார்மல் நெக் தைக்கிற மாதிரி இதை வந்து தைக்க கூடாது காலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்கோட உயரம் வந்து எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதுல பாதி அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இதுல 6.5 இன்ச் இருக்கு நான் வந்து 3.5 இன்ச்ல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து 7 இன்ச் 7.5 இன்ச் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா சென்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க உயரத்துல பாதியில மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைட் மார்க் பண்ண மாதிரியே ஆப்போசிட்லயே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு சைடும் நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல தான் அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து தைக்கவே ஆரம்பிக்க போறோம் மேல வந்து தைக்க போறது கிடையாது அங்க இருந்து இந்த நெக் லைன் ஷேப் மட்டும் நம்ம தச்சு எடுத்துக்க போறோம் தைக்கும் போது கேன்வாஸ்க்கு மேலதான் தையல் போடணும் நம்ம இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு தைக்கும் போது கேன்வாஸ்க்கு உள் பக்கமா தப்போம் இந்த நெக் டிசைன் தைக்கும் போது இந்த கேன்வாஸ்க்கு மேலேயே தான் வந்து தையல் போட்டு விடுறேன் அந்த மாதிரியே தச்சு எடுத்துக்கோங்க
இந்த சைடு அந்த நம்ம மார்க் பண்ணிருக்க பாயிண்ட் வரைக்கும் தச்சுட்டு நம்ம கட் பண்ணுவோம்ல எப்பயுமே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நடுவுல ஃபுல்லா வந்து வளைவுகள் எல்லாம் வந்து சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க, கார்னர்ஸ்லயும் சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க. நம்ம தச்சிருக்க வரைக்கும் மட்டும்தான் சிசர் கட் போடணும், மேலே எல்லாம் போட்டக்கூடாது. ரெண்டு சைடும் நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துலயும் வந்து நம்ம மார்க் பண்ணிருக்க அளவு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விடணும். போட்டு விட்டதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம உள்பக்கமா திருப்பி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விரல் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு உள்பக்கமா திருப்பிக்கோங்க. திருப்பும் போது நம்ம மேல ஜாயின் பண்ணாம இருக்க கிளாத் வந்து இந்த மாதிரி தான் திரும்பும். நமக்கு இந்த மாதிரி திருப்பி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பின் பண்ணி எடுத்திருக்கேன். மேல நம்ம வந்து பதிவு தையல் போடணும். மேல இருந்து ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல எல் ஷேப்ல திருப்பி தையல் போடணும். இந்த மாதிரி எல் ஷேப்ல தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டிசைனுக்கு மேல பதிவு தையல் போட்டுட்டு ஆப்போசிட்லயும் அதே மாதிரி எல் ஷேப்ல திருப்பி தான் தையல் போடணும். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபுல்லா வந்து மேல பதிவு தையல் போட்டு முடிச்சாச்சு. இது எந்த ஷேப் நெக் லைனுக்குனாலும் இதே மாதிரி தான் வந்து கட் பண்ணி தைக்கணும். இப்போ இதுக்கு மேல பேக் பார்ட் எடுத்து வச்சு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்ல நான் வந்து இன்னும் வந்து கழுத்தோட உயரம் வந்து கட் பண்ணல, தச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம். இப்போ நான் பேக் பார்ட் அடியில் வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் மேல தெரியுற மாதிரி எடுத்து வச்சுட்டு ஷோல்டர் வந்து இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. வந்து நம்ம பேக் பார்ட்ல கழுத்தோட உயரம் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். துணியை வந்து நான் ரெண்டாம் மடிச்சு எடுத்திருக்கேன். இதுல வந்து நான் அரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி யூ ஷேப்ல மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு கட் பண்ண இடத்துலயும் வந்து நம்ம லைனிங் துணியும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஒரு தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம அந்த கட் பண்ணி விட்டுருக்கோம்ல ஃப்ரண்ட் பார்ட்ல அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த மாதிரி வந்து எவ்வளவு இருக்கு துணி அப்படின்றத வந்து மெஷர் பண்ணணும். இது வந்து காலரோட அளவு. இது வந்து 6 இன்ச்சும் 1 பாயிண்ட்டும் இருக்கு நமக்கு. இதுதான் வந்து நமக்கு காலரோட நீளம். நம்ம காலர் பேட்டர்ன் வீடியோல ஹாஃப் காலர் கட் பண்ணோம்ல அந்த பேட்டர்ன் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை வச்சுதான் நம்ம வந்து எப்படி காலர் கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கும் கேன்வாஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டா ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். இதோட அளவு வந்து 2 இன்ச் இருக்கு, நீளம் வந்து 6.5 இன்ச் அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கீழே வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைன் மேல நம்ம கட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அந்த ஷேப்க்கு வந்து ரெண்டு பக்கமும் லைன் போட்டு விட்டுக்கோங்க. வந்து அந்த காலர் ஷேப் போட்டாச்சுல, அதுல கீழ இருக்க லைன்ல மடிப்புல இருந்து நம்ம வந்து காலரோட நீளம் வந்து எவ்வளவு மெஷர் பண்ணமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் 1 பாயிண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணோம், அதை வந்து நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுட்டு நமக்கு ஃப்ரண்ட் சைடுல வந்து அந்த கர்வ் ஷேப் வர்றதுக்காக திரும்ப அந்த பேட்டர்ன் எடுத்து வச்சு அந்த இடத்துல வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு வந்து தேவையான அளவு நீளத்துக்கு நமக்கு வந்து காலர் வந்து கேன்வாஸ்ல கட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து இந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்றதுக்கு முன்னாடி வந்து கேன்வாஸ்ல நடுவுல பின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து ரெண்டு சைடும் நமக்கு ஒரே அளவுக்கு ஷேப் கிடைக்கும். இதை வந்து நம்ம இந்த ஒயிட் கலர் கிளாத்ல வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் இந்த கேன்வாஸ் வந்து அயன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன்.
ரெண்டு துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். மேல இருக்க துணியில வந்து கீழே 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணி விட்டுருக்கேன்ல, அந்த இடத்த வந்து மடிச்சு தச்சுக்கலாம். இந்த சைடு தச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே வச்சிருக்கோம்ல அந்த துணியோட நல்ல பக்கம் மேல தெரியுற மாதிரி தான் எடுத்து வச்சிருப்போம். அதோட ரைட் சைடும் இந்த நம்ம தச்சிருக்க துணியோட ரைட் சைடும் ஒண்ணு ஒண்ணா ஃபேஸ் பண்ணிருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து மேல மூணு பக்கமும் வளைவா வந்து இந்த மாதிரி தையல் போட போறோம். நம்ம கேன்வாஸ் வந்து அயன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதோட எட்ஜிலே வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம எப்பயும் காலர் நம்ம வந்து எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட் தான். ஏற்கனவே நம்ம சேனல்ல காலர் வீடியோஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா அதே மெத்தட்ல தான் நான் வந்து ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி துணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லா வந்து இந்த மாதிரி வி ஷேப்ல சிசர் கட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியும் வி ஷேப்ல கட் பண்ணலாம். காலரோட சென்டர் மார்க் பண்ணியும் வி ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியும் வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் சைடுல. இப்ப இத வந்து ரைட் சைடு வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்ப இத வந்து நம்ம சுடிதார்ல வச்சு தைக்க போறோம். சுடிதாரோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் அயன் பண்ணாம இருக்குல்ல இன்னொரு துணி, அந்த துணியோட சென்டர் வந்து சுடிதாரோட சென்டர்ல பேக் சைடுல இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடுல நெக் டிசைன்ல கட் பண்ணி விட்டோம்ல அந்த எட்ஜில இருந்து தைக்க ஆரம்பிக்கணும். இடத்துல கரெக்டா நம்ம ஒரு ஃபுட் அளவுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணி விட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிருந்தோம். அந்த இடத்துல காலரோட எட்ஜ் வச்சு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து இன்னொரு சைடு வரைக்கும் தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தைக்கும் போது ஷோல்டர் ஜாயிண்ட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு தச்சுக்கோங்க. ஒரு ஃபுட் இடைவெளி விட்டு தச்சிங்கன்னா கரெக்டா வந்து காலர் வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ ஒரு சைடுல இருந்து தச்சு நம்ம சென்டர் வரைக்கும் வந்தாச்சு. இதே மாதிரி சென்டர்ல இருந்து இன்னொரு சைடு எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து தச்சுக்கலாம். சென்டர்ல பின் பண்ணிட்டு தைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சைடும் எட்ஜஸ் வந்து கரெக்டா ஜாயின் ஆகும். இந்த சைடும் அந்த நம்ம ஷேப் முடிஞ்சிருக்கல அந்த இடம் வரைக்கும் கரெக்டா வந்து இந்த காலரோட அளவு வந்து வரும். அந்த அளவுக்கு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போட்டு விட்டுருங்க. இப்ப துணியோட ராங் சைடு வச்சு நம்ம காலர் அட்டாச் பண்ணியாச்சு. துணியோட ரைட் சைடு வந்து காலர் வந்து வெளிப்பக்கமா எடுத்து விட்டுட்டு மேல வந்து ஒரு தையல் போட போறோம். இப்ப தையல் போடும் போது நம்ம ஃபர்ஸ்ட் தச்சோம்ல அதே இடத்துல இருந்து தான் வந்து தையல் போடணும். ராய்ஜஸ் எல்லாமே வந்து அந்த காலருக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு எட்ஜ்ல இருந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சு காலரோட மேல் பக்கம் எல்லாமே வந்து தையல் போட்டு விட போறோம். இப்ப இந்த ஒரு எட்ஜ்ல இருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம். தையலுக்கு மேல இருக்க ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து காலருக்குள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் சைடு இருக்கிற மாதிரி கரெக்டா வச்சு ஜாயின் பண்ணுங்க. நம்ம கேன்வாஸ் ஒட்டி விட்டுருந்தோம்ல காலர்ல அந்த துணி தான் நம்ம மேல் பக்கம் அடிச்சு தைக்கிற மாதிரி வரும். அதனால அந்த எட்ஜஸ் வந்து ஃபோல்டு பண்ணி தான் இருக்கும், அதனால தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மாதிரி காலரோட ஒரு எட்ஜ்ல இருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். பேக் பார்ட்டோட சென்டரும் காலரோட சென்டரும் கரெக்டா வந்து நமக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகணும். அப்பதான் வந்து காலர் எங்கேயும் வந்து சுருக்கம் இல்லாம கரெக்டா இருக்கும். இதே மாதிரி காலரோட ஒரு எட்ஜ்ல இருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் ஃபுல்லா வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த சைட் தைக்கும் போது ஷோல்டரோட அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டா ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இந்த எட்ஜ் வரைக்கும் தச்சதுக்கு அப்புறம் காலரோட மேல் பக்கம் இருக்க அந்த எட்ஜ்லயும் வெளிப்பக்க எட்ஜ்லயும் நம்ம வந்து தையல் போடணும். அப்பதான் நமக்கு வந்து அது நல்லா ஸ்டிஃபா நிக்கும். அந்த கர்வ் ஷேப்ல தச்சு விட்டுட்டு இன்னொரு சைடு நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ காலர் தைக்கிறதுக்கு அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுட்டே போகலாம். எங்க ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் நம்ம வந்து காலர் வந்து நெக் டிசைன் வந்து தச்சு முடிச்சாச்சு. ஈஸியான ஒரு ஹாஃப் காலர் நெக் டிசைன் வந்து நம்ம சுடிதாருக்கு வந்து தச்சாச்சு. ஹாஃப் காலர் நெக் டிசைன் வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.